மாலை மாதாவின் வணக்க மாதம் 10ஆம் நாள் தேவ ரகசியங்கள். மூவகை தேவ ரகசியங்கள் உண்டன யாவருக்கும் தெரியும். சந்தோஷ தேவ ரகசியங்கள், துக்க தேவ ரகசியங்கள், மகிமையின் தேவ ரகசியங்கள். ஜபமாலையில் தியானிக்க தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு வகையும் பொது வாழ்வில் எடுத்துக்கொண்டுதான் தியானித்து வந்தனர். 2003ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் ஒளியின் தேவ ரகசியம் என்ற 4வது வகை தேவ ரகசியத்தை அவர் தந்தார். எத்தகைய வாழ்க்கை நடை மனிதனுக்கு பொருந்தியது என்று சந்தோஷ தேவ ரகசியங்கள் காட்டுகின்றன. சேசுநாதர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை என்ன? எளிய வாழ்க்கை, உழைப்பு மிகுந்த வாழ்க்கை. தொழிலாளியின் வாழ்க்கையும் அதோடு சம்பந்தப்பட்ட புண்ணியங்களும் நற்கேற்றலை தரித்திரம் என்ற புண்ணியம், வருந்தி உழைக்கும் புண்ணியம். உழைத்தால் போதாதது, திறம்பட உழைக்க வேண்டும். சுத்தமான வேலை, நல்ல வேலையாயிருக்க வேண்டும். ஏனோ தானோ என்ற வேலையை நமது ஆண்டவர் ஒரு பொழுதாவது செய்திருப்பார் என்று நாம் கனவிலும் கருதக்கூடுமா? அடுப்பெரிக்கும் சமயம் உட்காரும் முக்காலியில் இருந்தாலும் எவ்வளவு திறமையோடு இயேசு அதை செய்து முடித்தார். எப்பொழுதும் என்னாலும் எவ்விடத்திலும் அவர் செய்வன திருந்தச் செய்தார். இயேசுவின் வாழ்க்கையை நாம் மறைந்த வாழ்க்கை என்கிறோம். தாழ்ச்சியும் நேர்மையும் பகட்டையும் படாடோபத்தையும் தேடா தன்மையையும் பெரும் குணங்களாக விளங்கின. இந்த ரகசியங்களை சந்தோஷ தேவ ரகசியங்கள் என்கிறோம். நாம் அவைகளை கண்டு பரவி போகாமல் இவ்வுலகிலேயே இந்நாள்நாளிலேயே நாம் சந்தோஷத்தை கண்டடைவோம். தற்கால சமூக பிரச்சினைக்கு முடிவு காண வேண்டுமாயாகில் நாசரேத்தோர் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றார் 13ஆம் சிங்கிராயர். திருக்குடும்பம் வருவாயை பெருக்க தேடவில்லை, ஏனெனில் அவர்கள் தங்கள் தேவையை பெருக்க தேடவில்லை, தங்கள் தேவையை குறைத்து கொண்டனர். காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு உழைத்தனர். நசரேத்துரை கவனித்து பார்த்தால் இத்தொழில் அத்தொழில் நலமென்று சிந்தித்து கைகட்டி வேலையில்லா திண்டாட்டத்தை மனிதர் பெருக்க மாட்டார்கள். எத்தகைய வாழ்க்கை எனக்கு ஏற்றது என்று அலையாமல் கடவுள் எனக்கு வகுத்த வழி என்ன என்று அறிய ஆசிப்பார்கள். உணவு, உடை, உறைவிடம் முதலானவைகளில் போதுமான என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று எண்ணி திருப்திப்பட்டு கொள்வார்கள். நாசரேத்தை நாடி போக வேண்டும். இயேசுவின் பகிரங்க வாழ்க்கையை விட்டுவிட்டு அவரது மறைந்த வாழ்க்கையிலிருந்து பாடுகளின் வாழ்க்கையை காண ஜபமாலை நம்மை அழைத்து செல்கிறது. எனினும் பகிரங்க வாழ்க்கையின் முதலும் முடிவும் தானே பாடுகள். பகிரங்க வாழ்க்கையின் சுருக்கம், அவர் நன்மை செய்து கொண்டே போனார். நமக்காக உயிரை கொடுத்த அவரது மரணம் அவரது நன்மைத்தனத்தின் மணிமுடி அன்றோ? இவ்வுலகில் நாம் முக்கியமாக பின்பற்றிய வேண்டியவைகள் துக்க தேவ ரகசியங்கள். ஆண்டவர் நமக்கு அனுப்பும் துன்பங்களையும் ஆண்டவருடைய சம்மதத்தால் நமக்கு வரும் சிறுமை சில்லறை வருத்தம் வாதனைகளையும் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாதனைகளோடு அவைகளை ஒன்றித்து மனு உளத்தின் ஈரேற்றத்திற்காக ஒப்புக் கொடுப்போமாக. இதில் நமக்கு எவ்வளவு மகிமை! துக்க தேவ ரகசியங்களை தியானிப்பதால் இவைகளை தாங்க நமக்கு தைரியம் வரும். துக்க தேவ ரகசியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மேலான பாடம் நமக்கு ஒன்று உண்டு. இயேசுநாதர் வேதனையை தெரிந்து கொண்டவர். ஆதலால் வாதனைப்படுவோர் துக்கப்படுவோர்களில் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். அவரது ஞான சரீரத்தில் அவர் இன்னும் வாதனைப்படுகிறார். நாம் ஞான சரீரத்தின் அங்கமானபடியால் நாம் வாதனைப்பட வேண்டும். சவுளே சவுளே, ஏன் என்னை வதைக்கிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ வதைக்கும் இயேசு நான் தான். நாள் கணக்காய் ஆண்டு கணக்காய் இதை அலசி ஆராய்ந்து பார்த்து இயேசுவின் ஞான சரித்திரத்தின் சத்தியத்தின் நன்மையை கேட்கிறவன் நசரேத்தில் துவங்கி கல்வாரியிலே ஏற வேண்டும். சமூக சேவை தேவ அன்பை ஊட்டி வளர்க்கும். இது கைமேல் கண்ட பலன். மறு உலகத்திற்கு
காத்திருக்க வேண்டியதில்லை. இவ்வுலகத்திலேயே நம்மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற மகிமை தேவ ரகசியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருந்தால் மேலுள்ள காரியங்களை தேடுங்கள். அங்கு இறைவனின் வலப்பக்கத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இயேசுவின் உத்தானத்தின் மகிமையை உலகில் பரப்ப நாம் பிரயாசைப்பட வேண்டும். மற்ற மக்களுக்கு இதில் பங்கடைய உழைக்க வேண்டும். நாம் இயேசுவை தேட வேண்டும். மோட்ச பாதை அவர் மோட்ச பாதையை நாம் தேட வேண்டும். ஆகிலும் தினந்தோறும் இவ்வுலக பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்கள். இப்பாதையில் அருளும் அயரா ஊக்கமும் நமக்கு தேவை. ஜெபமாலை சொல்வதினால் தேவதாய் நடந்த பாதையில் நாம் நடந்து சந்தோஷிப்போம், துக்கிப்போம், வெற்றி கண்டு மகிழ்வோம். இயேசு போதித்தார், புதுமைகளை செய்தார், நற்கருணையை ஸ்தாபித்தார் என்ற இயேசுவின் மறைப்பணியை எடுத்து இம்முகின்றன. இந்த ஒளியின் தேவ ரகசியங்கள் இப்பணிக்கு இயேசு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அருளப்பரிடம் யோர்தானில் திருமுழுக்கு பெற்று தனது முதற் புதுமையை காணாவூரில் செய்து மழை பொழிவின் மூலம் தன் போதனையின் சுருக்கத்தை தந்து தனது தெய்வீகத்தை தற்போர் மலையில் வெளிப்படுத்தி நற்கருணையின் மூலம் உலக முடிவு மட்டும் நம்மோடு இருப்பதாக. நமக்கும் இந்த ஒளியின் தேவ ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. சரிதை ஞான ஆபத் என்னும் சாமிநாதர் சபை துறவி ஸ்பெயின் தேசத்தில் ஓராண்டு தபசு காலம் பிரசங்கங்கள் செய்து களைப்பாயிருந்தார். அப்போது பேய் பிடித்த ஒரு சிறுமியை கொண்டு வந்தார்கள். பற்பல பேயோட்டும் சடங்கை செய்தும் பயன் இல்லாததைக் கண்டு தன் ஜெபமாலையை எடுத்து அக்குழந்தையின் கழுத்தில் போட்டார். உடனே அதை எடுத்து விடுங்கள், அதை அகற்றுங்கள், ஜெபமாலை என்னை வாதிக்கிறது என்று அக்குழந்தை அலறினாள். குருவானவர் ஜெபமாலையை குழந்தையின் கழுத்திலிருந்து நீக்கிவிட்டார். அடுத்த இரவு அக்குருவானவர் படித்திருந்த பொழுது குழந்தையை பிடித்திருந்த பேய் ஆறாக கோபத்தில் சீறி விழுந்து அவரை கொல்ல வந்தன. அவர் தன் கையால் ஜெபமாலையை இறுக்கி பிடித்திருந்தார். அப்பேய்கள் என்னை பிரயாசிக்கப்பட்டும் அதை பறிக்க அவைகளால் இயலவில்லை. அதை கண்டு அவைகளை நன்றாய் அடித்து, பரிசுத்த பாமரியே, பரிசுத்த ஜெபமாலையின் பிதாவே, என் உதவிக்கு வாரும் என்று கூறி அவைகளை விரட்டிவிட்டார். மறுநாள் குருவானவர் கோயிலுக்கு போனபோது மறுபடியும் அக்குழந்தையை கண்டார். பேய்கள் அவளை விட்டு இன்னும் போகவில்லை. ஒரு பேய் சிரிக்கத் தொடங்கி தமாஷாய் கேட்டது, சகோதரரே, நேற்று இரவு ஜெபமாலை இல்லாமல் இருந்திருப்பீராக, உம்மை தொலைத்திருப்போம். பக்தியுள்ள அக்குருவானவர் உடனே ஜெபமாலையை குழந்தையில் கழுத்தில் போட்டு சொன்னார், இக்குழந்தையின் உடலை விட்டு ஓடும்படி இயேசுவின் நாமத்தை கொண்டும் அவருடைய திருத்தாயாரான மரியாயின் நாமத்தை கொண்டும் மகா பரிசுத்த ஜெபமாலையின் வல்லமையை கொண்டும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இப்பேய்கள் பயந்து ஓடிவிட்டன. 16ஆம் நூற்றாண்டில் அச்சிஸ்டர் சவேரியார் தமிழ்நாட்டில் போதித்துக் கொண்டிருந்த போது பற்பல சமயத்தில் மக்கள் வந்து தங்கள் வீட்டில் பேய் பிடித்தவர்கள் கத்துகிறார்கள், வருந்துகிறார்கள் என்பர். சவேரியார் ஞான உபதேசம் கற்றுக் கொடுக்கும் அலுவலை நிறுத்தாமல் தன் ஜெபமாலை எடுத்து அக்குழந்தையின் கையில் கொடுத்து பேய் பிடித்தவன் மேல் கொண்டு வைத்து வரும்படி சொல்லுவார். ஜெபமாலை உடலில் பட்டவுடன் பேய்கள் உருண்டோடி ஓடும். பற்பல சமயங்களில் இது நடந்தது. ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, இரக்கமுள்ள தாயே, நரகத்தின் வேதனையை நீர் எங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் விசனத்துக்குரியது. பாத்திமா சிறுவர்களுக்கு நீர் காட்டிய நரகத்தின் காட்சி எங்களுக்காகவே காட்டினீர். எங்கள் உள்ளத்தில் உயிருள்ள விசுவாசத்தை எழுப்பி நரகத்தின் பயங்கரமான சத்தியத்தை உணரும்படி செய்தருளும். நித்திய ஆக்கினியை கொடுக்கும் நீதி தீர்வையிலிருந்து எங்களை இரட்சியும். பாவத்தின் தோஷம் நரகத்தில் முடியும் என்ற வேதாகமம் எங்களுக்கு கற்பிக்கின்றது. ஏக திருத்துவமாகிய கடவுள் அழிவில்லாத நீதி உள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் உதவியை கொண்டு இவ்வுலகில் நேர்மையாய் வாழ்ந்து பரகதியில் பாக்கியமாய் வாழும் கிருபையை இயேசுவின் திரு இருதயம் எனக்கு அளிப்பதாக. இக்கிருபையை என்னை சுற்றியுள்ள யாவருக்கும் கேட்கிறேன்.
ஜெபமாலை ராக்கினியே, பாத்திமா மாதாவே, என்மேல் இறங்கி அருளும். ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொறுத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். ஆமேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். மகிழ்ச்சி நிறை பேருண்மைகள். முதலாவது, கப்ரியேல் தூதர் அன்னை மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அன்புக்கு விரோதமாக செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி இந்த 10 மணியை தியானித்து நாம் ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். இரண்டாவது, அன்னை மாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறரன்பு என்னும் வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மாதா எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு சென்ற பொழுது ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி நமது இல்லத்திற்கும் வரவேண்டி அன்னை மாதா பரிந்து பேசும்படியாக இந்த இரண்டாவது 10 மணியை தியானித்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். மூன்றாவது, இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும். இயேசு பிறப்பினுடைய செய்தியை எப்படி அந்த இடையர்கள் பிறருக்கெல்லாம் அறிவித்தார்களோ, அதை போல இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வரத்தை கேட்டு இந்த 10 மணியை தியானித்து நாம் அன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். நான்காவது இயேசுநாதர் 40வது நாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானித்து இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கக்கூடிய வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். ஐந்தாவது, 12 வயதில் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டுபிடித்ததை தியானித்து கீழ்ப்படிதல் என்னும் வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விலும் உலக ஆசைகள் அதிகமாகும் போது ஆண்டவர் இயேசுவை நாம் காண முடியாது. நம் அன்னையைப் போல இயேசுவை ஆர்வத்தோடு தேடி இயேசுவோடு உறவாடுவோம். அவரோடு கொண்ட உறவிலே வளர்வோம். இதோ நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன். எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு நான் விருந்துண்பேன் என்ற ஆண்டவர் இயேசுவை நம் இல்லத்தில் எப்போதும் தங்குமாறு அழைத்து இந்த 10 மணியை தியானித்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய உதவி யாருக்கு அதிக அவசியமோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடே ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமென்.